நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம துபாய் வந்தது, வேலை தேடினது, வேலை ஒரு வழியாக கிடைச்சது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த வீடியோஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ் ஆகலாம். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஒரு வேளை நீங்கள் துபாய் வந்து ஒரு வேலை, இங்கே வேலை கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, வேலை கிடைச்சி அது கரெக்டாக செட் ஆகுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. என்னோடய நான் ஜாயின் ஆஃப்டர் ஜாயினிங்க்கு அப்புறம் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பி. அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது வேக்கன்சி இருக்கா ப்ரோ உங்கள் கம்பெனியில், ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை தேடினப்போ எனக்கு கிடைச்ச காண்டாக்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாவது வேக்கன்சி இருந்ததுன்னா வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் நிறையா கொஷின்ஸ் இருக்கும், எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலை நமக்கு செட் ஆகணும், அதுதான் பெரிய விஷயம். எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, எல்லாம் ஓகே, சொன்னதெல்லாம் ஓகே. சில பேருக்கு சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும், வந்து பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. விசா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா விசாவுக்கான அமௌண்ட் நீங்கள் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் முன்கூட்டியே நல்லா விசாரிச்சுக்கோங்க, என்னெல்லாம் டீட்டெயில்ஸோ எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே ஓகே தான், பட்டு எனக்கு என்ன எனக்கு என்ன தரேன்னு சொன்னாங்கன்னா, சேலரி ப்ளஸ் ரூம் எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரூம் தராங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை தேடிட்டு இருக்கும்போது துபாய் சிட்டியில் இருந்தேன், என்னோட அங்கிள் ரூமில். அங்கேருந்து இந்த கம்பெனிக்கு 45 மினிட்ஸ் தான் ஆகுது வர, மார்னிங் ஈவினிங் டைமில் 1 ஹவர் ஆகும், ஏன்னா டிராஃபிக் இருக்கிறதுனால. ஆனால் இங்கேருந்து கம்பெனி கொடுக்குற அக்கமடேஷன் கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட துபாய் சிட்டியோட அவுட்டரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6:00 எனக்கு கம்பெனி முடியுதுன்னா ரூம் போகிறதுக்கு 7:30, 7:45 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஹிந்தி வந்து இங்கே ரொம்பவே மஸ்ட்டுங்க. நீங்கள் துபாய் வர மாதிரி இருந்ததுன்னா ஹிந்தியை கற்றுக்கோங்க, இங்கே ரொம்பவே கஷ்டம். இங்கே கிட்டத்தட்ட என்னோடய கம்பெனியில் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு 4 ஆப்ரேட்டர் இருக்காங்க, சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாருமே ஹிந்தி தான். நார்த் இந்தியன்ஸ், பாகிஸ்தான், எல்லாருமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ அரைகுறை இங்கிலீஷை வச்சு நான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் என்ன கொடுமைன்னா, இங்கேருந்து எனக்கு அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்களே எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கும், என்னோடய ரூமில் ஒரு 5 பேர் இருக்கும், எல்லாருமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் கூட வராது. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு என்னால் அந்த 1st 3 நாள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போகிறது, ஃபுட்டு கூட கிட்டத்தட்ட 3 நாள் மேகி வாங்கினேன், ஒரு பாத்திரம் வாங்கினேன், மேகி வாங்கி மேகி மட்டுமே குக் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் இங்கே கம்பெனி வந்து இங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் சாப்பிட்டுட்ருந்தேன். அங்கே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் கூட அவ்வளோ இதாக இல்லை, சுற்றி டெசர்ட் மாதிரி இருக்குது. ரூம் எல்லாம் ஓகே, ரூம்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டாங்க, அடுப்புலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஏசி எல்லாமே ஓகே தான். பட் கொஞ்சம் அவுட்டர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது ஜாயின் பண்ண ஒரு 2 நாள்லேயே எனக்கு ரூம் பிடிக்கல. 3வது நாள் நான் சொல்லிட்டேன், எனக்கு சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் இங்கேருந்து அங்கிள் ரூம்லேருந்தே வரேன், இங்கே எனக்கு செட் ஆகலை ஃபுட்டு, எனக்கு குக்கிங் வராது, என்னால் சமைக்க முடியாது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 ஆகுது நைட்டு, அப்போ போயிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் என்னோட அங்கிள் ரூம்லேயே தங்கிக்கிறேன், எனக்கு சேலரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி, நான் என்னோடய டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, கம்பெனி டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா அன்றைக்கி ஈவினிங்கே கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷர் தான், ஃப்ரெஷருக்கெலாம் இவ்வளோ தரமாட்டாங்க, நீங்கள் வேணால் உங்கள் அங்கிள் ரூம்லேருந்து வரதான் வாங்க, எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்டம், ஆனால் சேலரி ஃபிக்ஸ்டு தான், இதுக்கு மேலே ஒரு 6 மந்த்துக்கு மேலே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ரூம் எங்கே நீங்கள் ஜாயின் பண்ண 1st 2 டேஸ் நான் பட்ட கஷ்டம் இருக்குல்லங்க. பக்கத்தில் சுற்றி டெசர்ட்டு, பில்டிங் ஓகே, ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு அந்தளவுக்கு இல்லை, ஒரு கிராஃப்ட் ஏரியா இருக்குது, ஒரு சின்னதாக க்ரோசரி பொட்டி கடை ஒன்று,
இது மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு இங்கேருந்து என்னோட அங்கே அந்த அக்காமடேஷன்ல இருந்து என்னோட அங்கிள் ரூமுக்கு போகணுன்னா 4 hours டைமிங் காமிக்குது. பஸ் ஸ்டாப் பக்கத்துல கிடையாது. இவங்க நான் ஒரு அங்கிள் ரூமுக்கு போகணுன்னா அங்கேருந்து கம்பெனியில் வந்து ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் இங்கேருந்து நான் அங்கிள் ரூமுக்கு போனால் தான் உண்டு. அந்த அளவுக்கு கஷ்டம். சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் சேலரி கேட்டேன். அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை, சரி பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்துக்கலாம், இதுக்கெலாம் பயந்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நிறையா வீடியோஸ் இது மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம். லாஸ்ட் 1 weekாக நம்ம வீடியோ போடுறதே இல்லை. என்ன ரீசன்னா, நம்ம ஜாயின் பண்ணி இங்கே இடம்லாம் செட் ஆகி எல்லாமே செட் ஆகுறதுக்கு ஒரு டைம் வேணும்ல, அதுக்காக தான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.